முன்னாள் இல்ல மாணவர்களின் சங்கமும் பாளையங்கோட்டை தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி திரு இருதய இல்லம் நூற்றாண்டு விழா பாளையங்கோட்டை தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இல்ல மாணவர்கள் இறைவணக்கம் பாடினர். செல்வி சாய் தேஜு சங்கர் வரவேற்புரை நடனம் ஆடினர். பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்பணி அகஸ்டின் ஜான் பீட்டர் வரவேற்புரை ஆற்றினர். உதவி இயக்குனர் அருட்பணி மனுவேல் சவேரியார் இல்ல சாதனைகளை கூறினார். முன்னாள் இயக்குனர் அருட்பணி ஆல்பர்ட் ஜோசப் தாளாளர் குழந்தைராஜ் ஆகியோர் வாழ்த்தை வழங்கினர். முன்னாள் மாணவர்கள் தங்களின் அனுபவ உரைகளை ஆற்றினர். அருட்பணி முனைவர் அதிபர் ஹென்றி ஜோரம் தலைமையுரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து நினைவு பரிசுகள் வழங்கினர். இயக்குனர் முனைவர் ஜான் கெனடி நன்றியுரை வழங்கினார். ஆசிரியர்கள் சூசை அமல்ராஜ் பால் கதிரவன் பாக்கியநாதன் ஆகியோர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்களின் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். 1980 துவங்கப்பட்டது, இப்போது 143 ஆண்டை கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த சபரிமலை மேல்நிலைப்பள்ளியினுடைய இணைப்பாக திரு இருதய இல்லம் மாணவர்கள் விடுதியானது ஆரம்பிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்து 101 ஆண்டை சுட்டுக் கொண்டிருக்கிறது. 1921 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, இப்போது 2022 100 ஆண்டுகள் கடந்து உறவிலும் உருவாக்கத்திலும் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இல்லத்தில் 100வது ஆண்டு விழாவுக்கு எங்கள் முன்னாள் மாணவர்கள் திரளாக வந்து கொண்டாடினார்கள். எங்கள் முன்னாள் மாணவர்கள் பல பேர் மருத்துவராக இருக்கிறார்கள், பொறியியலாளர் இருக்கிறார்கள், பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறார்கள், ஐஏஎஸ் அலுவலராக இருக்கிறார்கள், அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த திருவிழை இல்லம் இந்த மாணவர் உருவாக்கியதை பெருமையோடு அவர்கள் எடுத்து பார்த்தார்கள். அனைத்திற்கும் அவர் நன்றி கூறினார்கள். இந்த கொண்டாட்டம் வந்து இந்த ஆண்டு முழுக்க 100வது ஆண்டை கடந்து கொண்டாடப்பட இருக்கிறது. ஆகவே இந்த வந்திருக்கூடிய முன்னாள் மாணவர் செல்வங்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக 2 திட்டங்களை முன்மொழிவிருக்கிறார்கள். 1 சென்டினரி லேர்னிங் ரிசோர்ஸ் சென்டர், அதாவது 100வது மாணவர் கற்றல் மையம் என்ற ஒரு மையத்தை உருவாக்குவது. அது முழுக்க முழுக்க நவீனமயப்படுத்தப்பட்டு கணினிமயப்படுத்தப்பட்டு இணையத்தோடு இணைந்த கற்றலுக்கு உதவியாக இருக்கும். அது 1. 2, இன்றைக்கு நிலத்திலே பல ஏழை எளிய மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 100வது கல்வி உதவித்தொகை என்ற ஒரு திட்டத்தை துவங்கி இருக்கிறோம். இது முழுக்க முழுக்க முன்னாள் மாணவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. அவர்கள் கொடுக்கின்ற வைப்புத் தொகையை வைத்து வருகின்ற வட்டியை வைத்து ஏறக்குறைய ஆண்டு ஒன்றுக்கு 40-50 மாணவர்களுக்கு இலவசமாக உண்டு உரை கல்வி கொடுப்பதற்கு இந்த முன்னாள் மாணவர்களிடம் திட்டமிட்டிருப்பதும் மிக பெருமையாக இருக்கிறது.